Hello friends, welcome to our channel. இனிக்கு நம்ம ஒரு ரிவ்யூ வீடியோ பார்க்க போறோம். கணேஷ் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ஜூஸர் தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஜூஸர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், எப்படி அசம்பிள் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஸோ இது வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அண்ட் இதில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலான்றது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்க. அண்ட் இது வந்து இந்த மாதிரி தான் பேக்கேஜ்லேயும் இப்படி தான் வந்துச்சு. ஒரு கவர் போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட்ஸ் ரெண்டு ரப்பர் பேண்டு போட்டு சீல் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ப்ரெஸ் பண்ணுறது, ஃப்ரூட்ஸ் நீங்கள் உள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அது ப்ரெஸ்ஸர் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது மேலேயே அப்படியே வச்சுருந்தாங்க. அது கவர்க்குள்ளே வந்து இது இருக்குது. இதுக்கு வந்து உங்களுக்கு ஜார் ஒன்று கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் ஆன பிறகு அதில் வந்து விழுற மாதிரி, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி பின்னாடி வந்து நம்ம சுற்றுவோம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டுட்டு. ஸோ அது மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சேம் எட்ஜ் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். ஸோ அதை டைட்டன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி சுற்றினீங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் வந்து அழகாக பிழிஞ்சு வரும். ஸோ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு வந்து ஒரு ஜூஸ் கூட போட்டு காமிக்கிறேன். ஸோ அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த ஸ்க்ரூவை போட்டுட்டு இந்த வந்து ஃபில்டர் இது. இந்த ஃபில்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரூட்டையும் ஜூஸையும் வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கும், அந்த திப்பியும் ஜூஸையும். ஸோ அதுக்கப்புறமா இது வந்து மவுத்து. அந்த மவுத் வழியாக உங்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ராக்ட் எல்லாம் வெளியில் வந்துடும், திப்பியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ நம்ம ஸ்க்ரூவையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரும் சிலது. அந்த பிளாஸ்டிக்கில் வந்துச்சுன்னா சீக்கிரமாகவே வந்து உடஞ்சிரும். இந்த ஸ்க்ரூவெல்லாம் வந்து நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இந்த எக்ஸ்ட்ராக்ட் வெளியில் வரது வந்து வெளியில் விழுந்துடக்கூடாதுன்றனால அங்கே ஒரு கிண்ணத்தை வச்சுட்டேன். ஸோ நான் வந்து ஆரஞ்சு வந்து போடுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு 3-4 பீஸ் ஃபஸ்ட்டு போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். அதை வந்து அழகாக ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூஸ் செப்பரேட்டாக, அதோட எக்ஸ்ட்ராக்ட் செப்பரேட்டாக வந்து வேஸ்ட்டும் செப்பரேட்டாக வந்துடும். ஸோ இது ஈஸியாக தாங்க இருக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்புற அவசியமும் இல்லை, ஈஸியாகவே சுற்றுது. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ரொட்டேட் பண்ணோன்ட்டு இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அந்த திப்பியும் வந்து அழகாக வருது, ஜூஸும் வந்து சூப்பராக வெளியில் வருது பாருங்கள். ஸோ நல்லாயிருக்கு, கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மாதிரி ஜூஸை நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு. இது மாதிரி நீங்கள் நிறைய போமோகிரானேட்ஸு, நிறைய வேறு ஏதாச்சும் ஆப்பிள் அந்த மாதிரி நிறைய இது கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இதில். பட் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாகவே நீங்கள் ஜூஸ் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் ஜூஸ் போட்டுக்கலாம். ஸோ சூப்பராக வருதுங்க, சீக்கிரமாகவும் வந்து ஃபினிஷ் ஆகிடும் நம்ம வேலை. இது வந்து நான் அந்த திப்பி இருக்கு இல்லையா, அந்த திப்பியில் வந்து உங்களுக்கு இன்னும் லைட்டாக ஜூஸ் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் திருப்பியும் வந்து அந்த ப்ரெஷரில் நீங்கள் போட்டு நீங்கள் பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா இருக்கிற மிச்சம் ஜூஸும் வந்துடும். ஸோ நம்மளோட ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நான் கிளாஸில் ஊற்றி நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்கு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஜூஸு செம்மையாக இருக்குது. ஸோ இது வந்து அமேசானில் வாங்கினா அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து நான் ஒரு 320 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸ் அண்ட் அஃபோர்டபுள் கூட, அண்ட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு ஃபீட்பேக்கையும் கொடுங்க. தேங்க்யூ.